Hi guys, வணக்கம். திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோ கொடுப்பீங்க பார்க்க போகிறீங்க. இப்போது திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் மெயின் ரோடுக்கு நடந்து போகிறோங்க. இதுதாங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்லேருந்து வெளியில் வந்தீங்கனாலே இந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் ட்ரெயினில் திருச்சி வந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்லேருந்து எக்ஸிட் ஆகுங்க, அதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் போகிற வழி. ஸோ இப்போ இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் மெயின் ரோடுக்கு நடந்து போகிறாங்க. திருச்சின்னு சொன்னாலே ரெண்டு கோயில் ஃபேமஸுங்க, ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், இன்னொன்று திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுங்க. ஸோ இப்போ அந்த உச்சி பிள்ளையார் கோயில் தாங்க இப்போ நம்ம போகிறோம். இதுதாங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியில் வந்தோடனே இருக்கிற ஜங்ஷன். இந்த மெயின் ரோட்டை தாங்க க்ராஸ் பண்ணி நீங்கள் ஆப்போசிட்டில் நின்றீங்கனாலே உங்களுக்கு ஸ்ரீரங்கம் போகிற பஸ்ஸஸ் நிறையவே வருங்க. டவுன் பஸ்ஸும் வரும், ப்ரைவேட் பஸ்ஸும் வருங்க. அந்த பஸ்ஸில் இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட் கேளுங்க. அப்படி இருந்தால் சென்ட் ஜோசப் காலேஜின்னு டிக்கெட் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து உச்சி பிள்ளையார் கோயில் ரீச் பண்ணலாங்க. இப்போது திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் தான் நினைக்கிறேன், இங்கே தான் அங்கே பஸ்ஸு வரும். டிக்கெட் ரேட் வந்து ஜஸ்ட்டு 7 ரூபீஸ் தாங்க ஆச்சு. இது வந்து நாங்கள் லோக்கல் டவுன் பஸ்ஸு தாங்க போனேன். இப்போ வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிவிட்டுவோங்க. நான் ட்ராவல் பண்ண பஸ் நம்பர் வந்து 109Aங்க. லேண்ட்மார்க் வந்து ஜஸ்ட் இங்கே இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோன்னு அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போங்க. இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க நீங்கள் நடந்து போகணும். உங்களுக்கு ஆப்போசிட் சைட்லேயே உங்களுக்கு ஒரு கோயில் குளம் இருக்குங்க. அந்த குளத்துலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கனாலே உச்சி பிள்ளையார் கோயில் போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு நடுவில் ரத்னா ஸ்டோர்ஸ், சாரதாஸ் துணி கடை இருக்குங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான கடைங்க அது. அந்த சாரதாஸ் துணி கடை பக்கத்தில் தாங்க உச்சி பிள்ளையார் கோயில் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அங்கே தாங்க நடந்து போயிட்டு இருக்கேன். தூரத்தில் பார்க்குற அந்த ஒயிட் கலர் பில்டிங் தாங்க சாரதாஸ் துணி கடை. அது பக்கத்தில் தாங்க நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயில் போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் வரும். உச்சி பிள்ளையார் கோயில் மலை மேலே தாங்க இருக்குது. மொத்தம் 417 படிக்கட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு கீழேருந்து மலை மேலே ஏறத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாங்க ஆகும். நீங்கள் திருப்பதி படிக்கட்டெலாம் ஏறினவங்களாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, ஈஸியாக ஏறிடலாங்க மலை மேலே. மலை மேலே தாங்க உங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த மலை மேலே ஏறும் போது நடுவில் ரெண்டு கோயில் ஒன்று வருங்க. ஒன்று மாணிக்க விநாயகர் கோயில், இன்னொன்று தாயுமானவர் கோயில். ரெண்டு கோயிலும் நீங்கள் மலை மேலே ஏறும்போது நடுவில் வருங்க. ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணிட்டு போகிறேன். மேலே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நடந்து போகலாங்க. சரி வாங்க இப்போது மலை மேலே ஏறலாங்க. இப்போ அப்படியே லைவ் சவுண்டோடு பாருங்கள். நான் வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் லைவ் சவுண்டோடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
கோவிலேருந்து பார்க்குற டாப் வியூங்க. தூரத்தில் பார்க்குற அந்த கோபுரம் தாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். பக்கத்துலேயே உங்களுக்கு ஒயிட் கலர் மணல் மாதிரி தெரியுதுங்க காவிரி ஆறு. உங்களுக்கு திருச்சி சிட்டி ஃபுல் வியூ வந்து இந்த டாப்லேருந்து உங்களுக்கு தெரியுங்க. இந்த பிரிட்ஜி மாதிரி பார்க்குறதாங்க சென்னை திருச்சிராப்பள்ளி ரயில்வே ட்ராக். கீழே வந்து காவிரி ஆறுங்க. மேலே சாமி தரிசனம் பார்த்துட்டு இப்போ திரும்பி கீழே இறங்கி போகிறேங்க. சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கியூவில் நின்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு கியூவில் நிற்க முடியலன்னா 10 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டும் இருக்குதுங்க. இதுதாங்க கோயிலோட டாப் வியூ. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல தாங்க திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த மலை மேலே தாங்க இப்போ போயிட்டு வந்தோம். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்தாச்சுங்க. இப்போ திரும்பி ரிட்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க பஸ்ஸில் போகிறேன். அதே டிக்கெட் ரேட் தாங்க ஆச்சு, 7 ருபீஸ் தாங்க ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணேன். எக்ஸாக்டாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இறக்கி விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ வந்து திருச்சியில் நான் எங்கே ஆஃப்டர்நூன் லன்ச்சு சாப்பிட்டேன்னு அந்த ஹோட்டலுக்கு போகலாங்க. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கனாலே சரஸ்வதி கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அங்கே தாங்க ஆஃப்டர்நூன் லன்ச்சு சாப்பிட்டேன். லிமிட்டெட் மீல்ஸ், 90 ருபீஸ் தாங்க ஆச்சு. லாஸ்ட் டைம் நான் திருச்சி வரும்போது இதே ஹோட்டல் தாங்க சாப்பிட்டேன். ஸோ இந்த வாட்டியும் அதே ஹோட்டல் தாங்க சாப்பிட போகிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குங்க. லிமிட்டெட் மீல்ஸ் தாங்க, வெஜ் மீல்ஸ் வந்து 90 ருபீஸுங்க. சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், 3 பொரியல், அப்பளம். அப்பளம் வந்து பெரிய அப்பளங்க, ஒரு பாயாசங்க. ஸோ திருச்சி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து ரீச் பண்ணலாங்க. சரஸ்வதி கஃபேன்னு போட்டிங்கனாலே தெரியும். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. இப்போ மறுபடியும் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் உள்ள என்டர் ஆகிறாங்க. இங்கே வந்து ஸ்டீம் இன்ஜின் வந்து வச்சுருக்காங்க. என்னுடைய திருச்சியோட 1 டே ட்ரிப் வந்து இதோட முடியுதுங்க. இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு தாங்க போகிறேன். எந்த ட்ரெயினில் போகிறேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுங்க. ஓப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.